Hi viewers, welcome to Biji வீட்டு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டேஸ்டியான டிஷ்ங்க. என்ன அப்படின்னா தேங்காய் சாதமும் வெஜ் குருமாவும். வெஜிடபிள் குருமா எப்படி ஒரு சிம்பிள் மெத்தட்ல அது ஒரு குக்கர்ல எப்படி செய்யலாம் நான் இன்னைக்கு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காய வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கறி மசாலாவில் உள்ள எல்லாமே, அதாவது பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிளையும் இதோடு சேர்த்துருக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, இது மூணு தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட நீங்கள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், எந்த மாதிரி வெஜிடபிள் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா வந்து சிக்கன் மசாலாவை விட நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் மட்டன் மசாலா தான் ஒரு 25 grams கிட்டே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காவும் கூடவே ஒரு கை முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் கசகசா, இது மூணையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. பாருங்கள், நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான வெஜிடபிள் குருமா தயார். இப்போது நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. அதுவும் நம்ம குக்கர் பேனில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் வதக்கிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரந்தாட்டியும் வதக்கிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதோடு சேர்த்துடலாம். நான் வந்து 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் கர்நாடகா பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் இது பண்ணலாம், நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். அரிசியை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அரிசிக்கு வந்து நான் 2 கப்பு அரிசி எடுத்தேன் அப்படின்னா 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 2 பங்கு தண்ணி வேணும். அதாவது இப்போ 1 உலக்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ பாஸ்மதி அரிசினா 1.5 அளவே போதுமானது. தண்ணி ஊற்ற முன்னாடி அரிசியை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றிடலாம். நான் வந்து இந்த 2 முறி தேங்காவை நல்லா துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் வந்து 3 கப் அளவு இருந்தது. 1 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். 4 கப்பும் சேர்த்து இந்த அரிசியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம குருமாலையும் உப்பு இருக்கும்.
அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டுறலாம். மூணு விசில் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. வாசனை அப்படி தூக்குங்க. சுவையான மணமான தேங்காய்பால் சாதமும் வெஜிடபிள் குருமாவும் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.